நாலாவது மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டு, ஜெய் கர்நாடகா வெர்சஸ் சாய் லெவன், லோக்கல் பாய் வெர்சஸ் வந்து அதர் ஸ்டேட் பாய்ஸு, பக்கத்து ஸ்டேட் கூட விளாட போகிறோம். அண்ட் டீம் கேப்டன் ரீனா அவங்க டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஹரிணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வந்து அந்த மேட்சை போட்டு டாஸ் போட்டு வந்து துவங்கி வைக்கிறாரு. கூட குமார் இருக்கார். அண்ட் டீம் ஜெய் கர்நாடகா பிக் மேட்ச், இந்த டேவோட பெரிய மேட்ச். இப்போ ரெண்டு பெரிய டீம் கூட பெஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட். டீம் ஜெய் கர்நாடகா டாஸ்ன் பண்ணி வந்து போலிங் போட போகிறாங்க அகைன்ஸ்ட் சாய் லெவன். டீமாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க பக்கத்து ஸ்டேட்லேருந்து. பால் நம்பர் ஒன் ஃப்ரம் சச்சின் மகாதேவ், ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர், டென்னிஸ் பாலோட ஒரு பெரிய பெரிய சச்சின் மகாதேவ் முதல் பால் ஆன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். பால் நம்பர் ஒன் டவுன் டு லெக் வந்திருக்கு, ஓடி இருக்காங்க. மதர் அண்ட் போர்டில் வருது டீம் சாய் லெவனுக்காக. பால் நம்பர் டூ ஃப்ரம் சச்சின் மகாதேவ், நல்ல ஒரு பால் திரும்பினா பால் ரைட்டு நாட் பால். அம்பேர்கிட்ட எந்த ஒரு சிக்னலும் இல்லை. டாட் பால், நாலாவது பால், எக்ஸலண்ட் பால், சூப்பரான பால். அடுத்த பால் எப்படி போட்டாலும் எப்படி போட்டாலும் டாட் பால் வருது. டாட் பால், டாட் பாலாக போகிறாரு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. திரும்பி ஷாட் அடிச்சிருக்காங்க. பெரிய ரொம்ப சிம்பிளா எடுக்கிறாப்ல தர்ஷன் அவுட், சுரேஷ் அவுட். நியூ பேட்ஸ்மேன் ரீனா உள்ளே வந்திருக்காரு. தேர்ட் டவுன், ஸோ ஒன் டவுனில் நல்ல ஒரு பால், டாட் பால் நிறைய போடுறாங்க. தர்ஷன் நல்லா போட்டுட்ருக்காரு. பவர் பிளேயோட கடைசி மூணு பால், ரெண்டு ஓவர் தான் பவர் பிளே, ரெண்டாவது ஓவர் திரும்பி அடிச்சிருக்காரு. நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டு இது வரலாம், மூணு ரன் வர்றாங்க. மூணு அண்ட் ஓவர் த்ரோ இல்லை, பேக்கப் இருக்கு. மூணு ரன் ஓடிருக்காங்க, தேவையான ஒரு மூன்று. அடுத்த பால் சரியா பேட்ல பட மாட்டுது, டாட் பால் வருது. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு அடியும் கூட. ஒரே ஒரு ரன், ஓவர் முடியுது. ரெண்டு ஓவர்ல ஏழு ரன் அடிக்கிறாங்க டீம் சாய் லெவன். மூணாவது ஓவர் மார்க் தொடர்ந்து ரெண்டு ஓயிட் போட்டாரு. லவ்லி பால், தளங்க அடிச்சிட்டு இருக்காப்ல. அடுத்த பால் மார்க்கிட்டேருந்து பால் போட்டே இருக்காரு. மூணாவது பால் மார்க்கிட்டேருந்து ஒரு விட்டாங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் ரீனா வர்சஸ் மார்க்கி, லவ்லி பால். அடுத்த பால் மார்க்கிட்டேருந்து ஃபீல்டர் போகுது. நல்ல ஒரு பேக்கப் இருக்கு. டாட் பால். அடுத்த பால் ஷாட், ஃபுல் டாஸ் கிடைத்தது, விக்கெட் அவுட். நல்லது சச்சின் மகாதேவ், எப்படி போட்டாலும் பால் டாட் பால் ஆகுது. டாட் பால், டாட் பால். பால் நம்பர் டூ ஃப்ரம் சச்சின், பேட்டில் பட மாட்டேனது. பால் ரொம்ப அட முடிக்குது, பேட்லேயே பட மாட்டேனது. நல்ல பால், டாட் பால். மூணாவது பால் சூப்பராக போடுறாரு, சாஃப்டாக போடுறாரு. டாட் பால், டாட் பாலாக வந்துக்கிட்டே இருக்கு. பேட்டில் பாலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கு. நாலு பால் தொடர்ந்து டாட் பால். அஞ்சாவது பால் டாட் பால். ஆறாவது பால் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் மெய்டன் இந்த மேட்சோட அவுட். ரன் அவுட் ஆகிட்டு வெளில போகிறாங்க. ஸோ டிசப்பாயின்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் நல்ல ஒரு ஓவர் சச்சின் மகாதேவ் கிட்டேருந்து, எக்ஸலண்ட் ஓவர்.
அதனால அது ஒரு கணேஷ் மத பால் ஒரு ரன் ஆடுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஜப்பான் வந்திருக்காரு, பெரிய கம்பேக் கொடுக்கணும், அப்பதான் மேட்ச்ல இருக்க முடியும். பால் நம்பர் டூ ஃப்ரம் கணேஷ். குயிக் ரன் ஆடுறாரு. பால் மூணாவது பால் முடியல போல அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. ஒரு ரன்னோட இந்த ஆறாவது ஓவர் முத போல் ஆறாவது ஓவர் முத போல் மேல போயிருக்கு. நல்ல ஒரு கேட்ச் அவுட். எப்படி போட்டாலும் விக்கெட்டு டாட் பால் எடுக்கிறாங்க. ரொம்ப டைட்டா போலிங் போட்டுருக்காங்க டீம் ஜெய் கர்நாடகா. நியூ பேட்ஸ்மேன் மிஸ்ரா வந்திருக்காரு. யார் வந்தாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. விக்கெட் அவுட். விஸ்வா கான் வந்த உடனே விளையாடுறாங்க. ஹாட்ரிக் பால் தர்ஷன் ஆனா ஹாட்ரிக். ஓ மை காட் ஒன்னு கெண்ட ஆன் ஸ்ட்ரைக்ல மறுபடியும் தர்ஷன் கண்டே பெரிய ரன் ஆடல. எங்க வருது எப்படி வருது தெரியல. சம குயிக்கா வருது. டைரக்ட் அடிச்சுதான் விக்கெட். ஒன்னு ரெண்டு பெரிய விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு டைட்டா போறாங்க. அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட். இதெல்லாம் முதல்ல இருந்தே ஆடிந்தா ஒரு 40 சாலிடா இருக்கலாம். ஒரு ரன் இருக்கு. பேக் ஆஃப் ஸ்ட்ரைக் வராது கண்ட இன்சைட் அவுட். ஒரு நல்ல பால் ஒரு ரன் ஒரு ரன். அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட் கிராக்கிங் ஹிட். ஆனா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் போகுது. ஒன்லி ஒன் ரன் அண்ட் ஓவர் முடியுது. 7 முடிஞ்சிருக்கு. கடைசி ஓவர் மார்க்கி. ஆஹா சூப்பரான ஷாட்பா. மொதல் பவுண்டரி அடிக்கிறாங்க கடைசி ஓவரில். பெரிய ஷாட்டு, நல்ல ஷாட்டு, நம்பிக்கை தர ஷாட். 4 ரன்ஸ். அடுத்த பால் ஃபீல்ட் செட்டப் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு ஷாட்லேயே க்ளோஸ் பாலாக போட்டிருக்காங்க. ஆனால் டாட் பால் வந்திருக்கு. அடிச்சிருந்தா பெரிய ஷாட் கிடச்சிருக்கோம். அடுத்த பால் மார்க்கிட்ட இருந்து லெக்கட்டு. பேட்ஸ்மேனோட காலை ரீட் பண்ணி போடுறாங்க. ஆஃப் கட்டு லெக்கட்டுன்னு மாற்றி மாற்றி போட்டுருக்காங்க. பேட்ஸ்மேனோட ஃபுட் ஒர்க் ஏற்ற மாதிரி பால் போடுறாங்க. ஷாட் ஃபுல் டாஸ் பா. தேவையான ஷாட்டு. இருக்கிற ஆடியன்ஸ் ஃபுல்லாக கைத்தட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு ஷாட்டு, ஹியூஜ். இது வந்து நிறைய தேவைப்படுது டீம் சாயில் அவனுக்கு. அடுத்த பால் மறுபடியும் ஒரு ஷாட்டு. எழுப்பதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சிருக்காங்கப்பா. உயிர் கொடுத்துருக்கிறாரு யா மேட்சுக்கு. செத்து போன மேட்சுக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. மந்திரம் போட்டிருக்காப்புல. மூணு பால்ல 4-2-6. சூப்பரான ஷாட்டு. கடைசி பால் ஷாட்டு கொஞ்சம் முன்னாடி இடிச்சிட்டாப்புல. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் போயிருக்கு. அண்ட் கடைசி ஓவர், இந்த ஒரு ஓவரில் தான் டீம் சாயில் அவனே விளையாடிருக்காங்க. அது ஸ்பெஷலாக வந்து அந்த பேட்ஸ்மேன் வந்து விளையாடிருக்காரு. 6 கடைசி 16 அடிச்சிருக்காங்க. அவர் ஹோப் கொடுக்குற ரன். ஏ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மார்க்கி அண்ட் லோகேஷ் உள்ளே வந்திருக்காங்க. 48-38 அடிக்கணும். ஒரு லோ ஸ்கோரர் தான் இருந்தாலும் இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நல்லா போலிங் பண்ணோம். ஓவர் நம்பர் 1 போடுறதுக்கு ஸ்ரீ ரெடியாக இருக்காப்புல. பால் நம்பர் 1 ஃப்ரம் ஸ்ரீ. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க டீம் ஜெய் கர்நாடகா. மொதல் பாலே கெட் த மார்க் ஃப்ரம் த மார்க். பால் நம்பர் 2 ஃப்ரம் தடுத்துருக்காங்க.
டாட் பால் தேவையான ஒரு டாட் பால். இன்னும் நல்ல டாட் பால்ஸ் தெரிய நிறைய தேவைப்படுது. அடுத்த பால் ஸ்ரீகிட்டேருந்து மேலே போயிருக்கு, மொத கேட்சுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்ச் மொத விக்கெட் எடுக்கிறாங்க, லோகேஷோட விக்கெட்டு நிக்க வச்சு எடுத்துருக்காங்க விக்கெட். செலிப்ரேஷன் இருக்கு, ஏன்னா பெரிய மேட்ச், பெரிய டீமு. அடுத்த பேட்ஸ்மேன் அஸ்ரீயோட அடுத்த பால் 4th பால். ஓ ஃபர்ஸ்ட் பேட்ச்ல விக்கெட் வந்திருக்கும், அண்ட் டைரக்ட் தடிச்சாலும் விக்கெட்டாக இருக்கும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க, நல்ல ஒரு பால் வந்துட்டு இருக்கு ஸ்ரீகிட்டேருந்து. அடுத்த பால் ஸ்ரீகிட்டேருந்து எப்படி எப்படியோ போயிருக்கு, மிஸ் பண்ணியிருக்காரு. ஒன் போன பால் வைடு. எக்ஸலண்ட் பால், சூப்பர் பால், நல்லா சப்போர்ட் ஆகுது போலருக்கு. அண்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஓவர் நம்பர் 2. சூப்பர் பாலு, விக்கெட்டாக இருந்திருக்கும், ஃபீல்டை செட் பண்ணி வைக்கல. 1. சதீஷ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போலர், நல்ல ஒரு பால், டாட் பால் வருது. அடுத்த பால் சதீஷ் கிட்டது, நல்ல ஒரு பால். அண்ட் மார்க்கியோட ரன் அவுட் கிடைக்குமா? நாட் அவுட் சிக்னல், ஃபாஸ்ட்டாக இருக்காங்க டீம் சாயிலவன். அடுத்த பால் இன்னொரு பால், அதுவும் நல்ல பாலாக வருது. டாட் பால் மேலே டாட் பால் போடுறாங்க, ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். டைட்டாக தான் போகுது மேட்ச்சு. அடுத்த பால் மேலே போயிருக்கு, ஃபீல்டர் இருக்காங்க, பிடிக்கணும் அவ்வளோதான். அவுட்டு, 2nd விக்கெட்டையும் பிடிக்கிறாங்க. சூப்பரான கேட்ச்சு, அழகாக எடுத்துருக்காங்க 2nd விக்கெட்டு. பெரிய ஒரு ஹோப்பு கொடுக்கும் இந்த விக்கெட் அவங்களுக்கு. ஆஹா, நிக்க வச்சு போட்டாங்கயா, கொஞ்சம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அதுக்குள்ள உடனே போட்டு விக்கெட் எடுத்துட்டா அப்படியா, ஆன் பண்றதுக்குள்ள அவங்க வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. 3 விக்கெட் எடுத்துட்டாங்கயா, சூப்பரான ஒரு பால். ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் ஸ்ரீ, ஸ்ட்ரைக்கர் மார்க்கி, நல்ல ஒரு ஷாட்டு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் போகுது. ஒரு ரன், 6 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் ஸ்ரீ பவுலிங் போடுறாரு, 3rd 2nd பாலு. சூப்பர் பாலு, அன்னை. அடுத்த பால் ஸ்ரீகிட்ட இருந்து, போன பால் நோ பால் வந்து. ஓ, க்ளோஸ் தி ஸ்டாம்ப், மிஸ் பண்ணிருக்காங்க. திருப்பி ஒரு வைட், வைட் பிளஸ் 1, 4 3 ரன் வந்துருக்கு. ஸ்ரீயோட அடுத்த பால் டாட் பால் வருது. லெக் சைடில் காத்திருக்க ஒரு சான்ஸ் பார்க்கலாங்களா, பார்க்கலாம். பியூட்டிஃபுல் பால், கால் உள்ள வருதா, அம்பையரோட சிக்னல் எதுவும் இல்லை. ஓகே, டாட் பால் ஸ்ரீயோட அடுத்த பால். ஒரு ரனுக்கு விளையாடுறாரு, கூலாக ஆடுறாங்க. இன்னும் 2 விக்கெட் மேலே எடுத்தாங்க அப்படின்னா மேட்ச் ப்ரெஷராக மாறும். அடுத்த பால் ஸ்ரீகிட்ட இருந்து, ஓ சூப்பர் பாலு, இந்த பால் ஏற்றி வாங்கிட்டு அழகாக விக்கெட் ஆகிட்டுருக்கோம், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு. ஸ்ரீயோட அடுத்த பால், ஓ LBW இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். லெக் வைஸ் வர்றாங்க, ஒரு ரன் வருது. 3 ஓவருக்கு 11, இன்னும் 5 ஓவருக்கு 27 அடிக்கணும். சதீஷ் 3rd ஓவர் போட வராரு, நல்ல ஒரு பால் ஓடி இருக்காங்க, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. மார்க்கி ஆன் ஸ்ட்ரைக்கில், முக்கியமான ஒரு விக்கெட்டு. ஃபுல் டாஸ் ஈஸியாக விளையாடிருக்காங்க, ஒரு ஒரு ரன்னாக பில்டப் பண்ணுறாங்க, மேட்சை கொண்டு போகலான்னு இருக்க விளையாடுறாங்க. அடுத்த பால் ஷாட் நல்லா வீசி விட்டுருக்காரு, சூப்பர் கேட்சு. 6 அம்பேர் இருக்காங்கயா, 6 கொடுத்துட்டாங்க. கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் வேற மாதிரி மாறி இருந்திருக்கும். 1, கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் பில்ட் அப் பண்ணி போறாங்க. இந்த 6 பெரிய இம்பாக்ட் பண்ணிருக்கு அந்த மேட்சை. ட்ரை பண்ணிருக்காங்க, ஒரு ஹார்ட் ட்ரை, அண்ட் பவுண்டரி போயிருக்கு. 4 ரொம்ப கஷ்டம், ஆனால் வந்து எஜ்ஜு ஆயின் போயிருக்கு, மேட்ச் அவங்க பக்கமாக மாறுது. 5th ஓவர் நிறையனே, இன்னும் 4 ஓவருக்கு 11 அடிக்கணும். ஒரு கேம் சேஞ்ச் ஆகிடுச்சு போன மேட்ச். போன கூலாக விளையாடிருக்காங்க, 2. நல்ல ஒரு போல் ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. நரேனோட அடுத்த பால் டவுன் தி ட்ராக் போய் ஆடுறாங்க. 1, நல்ல ஃபீலிங் பவுண்டரி லைன்ல. நரேனோட அடுத்த பால் வீசி விட்டுருக்காங்க, நாட் அவுட் சிக்னல். ஃப்ளெக்ஸ், நல்ல ஒரு ஷாட் லெக் சைடுல, சின்ன விஸ்கில் போடுற மாதிரி வருமா. 1 ஏ நான் போட்டேன். ஓகே, அடுத்த மேட்ச் காலை போட்டுங்க.
ஷாட் டீம் ஜெய் கர்நாடகாக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு பசங்க, அதை விட நல்ல எஃபோர்ட் போட்டு டீம் ஜெய் கர்நாடகா பக்காவா வின் பண்ணிருக்காங்க. வெல் பிளேட் பாருங்க, இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட. பெஸ்ட் மொமெண்ட் கிரிக்கெட்ல இதுதான்.